இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழ் ஊடாக. இன்றைய நாளில் நாங்கள் என்ன கதைக்கப் போகிறோம் என்றால், இந்த மொழி பற்றி என்கின்ற ஒரு விடயம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளுமே இருக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு விடயம். பல விடயங்களிலே இனப்பற்று மொழிப்பற்று என்கிற விடயங்கள் பிரபல்யமானது. அதிலே மொழிப்பற்று இன்று உலகளாவிலே மொழிபெயர்ப்பு தினம் என்கிற பொழுது எங்களுக்கு இந்த ஞாபகம் வந்தது. இதை கதைக்க வேண்டும் என்று இன்று ஒரு மொழியினுடைய தன்மையை அறிந்து கொள்வதற்கான நிலைப்பாடை வந்து நாங்கள் மற்ற நாடுகளுடைய மொழிகளை எடுத்துக்கொள்கின்ற பொழுது, நாங்கள் ஒரு நிகழ்வுக்கு போகின்ற பொழுது, அல்லது பெரிய ஒரு கூட்டங்களுக்கு போகின்ற பொழுது, அல்லது ஒரு பெரிய ஒரு அரசு நிகழ்வுகளுக்கு போகின்ற பொழுது, அந்த நாட்டினுடைய மொழி எல்லா நாடுகளிலுமே என்று செல்கின்ற பொழுது மற்றவர்கள் மொழியினுடைய விடயம் தெரியாவிட்டால் அதற்கான ஒரு பிரதிபலிப்பாகத்தான் இன்று மொழிபெயர்ப்புகள் என்கின்ற ஒரு விடயம் வந்தது. அதாவது ஒரு மொழியை, அதாவது நிறைய மொழிகள் எங்களுடைய உலக அளவில் இருக்கிறபடினால், இது இந்த மொழியினுடைய அதனுடைய உண்மை கருத்தை அறிவதற்கு எங்களுக்கும் ஆர்வமாக இருக்கும் என்பதனால், மற்ற நாட்டினுடைய கருத்துக்களை எங்களுடைய மொழியில் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பாகத்தான் இந்த உலக மொழிபெயர்ப்பு என்கிற ஒரு விடயமே கொண்டு வரப்பட்டது. அதாவது நாட்டில் நடக்கிற அனைத்து விடயங்களையும் நாங்களும் எங்களுடைய மொழியில் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அதேபோன்று இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் மொழிபெயர்ப்பு என்ன சொல்கிற ஆப்ஸ்கள் நிறைய பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதாவது ஆங்கிலத்தில் வந்தால் தமிழிலே அறிந்து கொள்வதற்கு, அதேபோன்று வெவ்வேறு மொழிகளிலே வருகின்ற ஆக்கங்களை கூட நாங்கள் தமிழிலே அறிந்து கொள்ளக்கூடியதற்கு எங்களுக்கு இந்த டிரான்ஸ்லேட் வசதிகள் உதவுகின்றது. இன்று கூகுளிலே எல்லாம் அவ்வாறான டிரான்ஸ்லேட் வசதிகள் இருக்கிறது. ஆகவே இந்த ஆப்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியாத ஒரு விடயத்தை, அல்லது சமூகத்தில் நடக்கின்ற வேறு மொழிகளிலே நடக்கின்ற விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை தருகின்றது. சினிமா துறையிலேயும் பொறுத்தவரையிலே, இப்பொழுது ஒரு ஹிந்தி படமாக இருந்தாலும் சரி, அல்லது மலையாளம் தெலுங்கு இப்படியான படங்களை கூட மொழிபெயர்த்து எங்களுடைய தமிழ் மொழியிலே தருகின்ற பொழுது, அந்த இடத்தினுடைய பிரதேசத்தினுடைய அந்த படத்தினுடைய கதை கருத்துக்களை நாங்களும் அறியக்கூடியதாக இருக்கிறது. இப்படி ஒரு பல் கலாச்சார வாழ்வியலை உருவாக்குவதாக இந்த மொழிபெயர்ப்பு என்பது இருக்கின்றது என்பது உண்மை. அதாவது பல் கலாச்சாரங்களுடைய தன்மைகளை நாங்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரு நிலைப்பாடு தான் மொழிபெயர்ப்பினுடைய சிறப்பம்சமாக இருக்கிறது. ஆக அந்த மொழிபெயர்ப்பு என்ற சிறப்பம்சத்திலே நாங்கள் இன்று கதைக்க வேண்டிய விடயம், மொழிபெயர்ப்பு என்கின்ற ஒரு விடயம் அப்பால் எங்களுடைய மொழியினுடைய தனித்துவத்தை நாங்களும் பேண வேண்டி இருக்கிறோம். அதாவது இன்று சீன நாட்டை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய மொழியினுடைய அந்த பாரம்பரியத்தை இன்று வரை விட்டுக் கொடுப்பதாக இல்லை. வேறு மொழிகளுக்கான முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுப்பது இல்லை. அவர்கள் தங்களுடைய மொழிக்கு அப்பால் தான் எந்த ஒரு மொழியையும் பற்றி சிந்திப்பார்கள். ஆனால் நம்மவர்கள் ஆங்கில மொழியினுடைய அந்த மோகத்தின் காரணமாக தமிழ் மொழிக்கு என்கின்ற நிகரை விடுத்து, தமிழ் மொழி என்கின்ற அடையாளத்தை விடுத்து, ஆங்கில மொழி என்கின்ற நிலைப்பாட்டிலே அதிகமாக இன்று நாங்கள் மோகம் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சிறு வயதிலிருந்தே ஆங்கில மொழிகளிலே வந்து பிள்ளைகளுக்கு படிப்பிக்க வேண்டும் என்கின்ற ஆசை, சிறு வயதிலிருந்து ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். தமிழில் அவர்களுக்கு அதே நேரத்தில் இங்கே சரளமாக பேச முடியவில்லை, கதைக்க முடியவில்லை, எழுத முடியவில்லை என்கின்ற மொழி பிரச்சனைகளும் இருக்கின்றது. இப்போ இவற்றை எல்லாவற்றையும் உற்று நோக்குகின்ற பொழுது, முதலிலே நாம் எங்களுடைய மொழிகளிலே வந்து நாங்கள் அடிப்படையான அறிவை பெற்றிருக்க வேண்டும். பேச, எழுத, கதைக்க தெரிந்திருக்க வேண்டிய அடிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். உச்சரிப்புகள் சரியாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு மொழிபெற்று. அதற்கு அடுத்து தான் நாங்கள் மற்ற சிந்தனைகள், எங்களுடைய வாழ்வியலுக்கான அடுத்தடுத்த தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், இன்று இந்த உலகம் பிஸ்னஸ் மயம், அதாவது என்ன சொல்வார்கள், வணிகமயமாகி விட்டதனால் மொழியின் அடிப்படையிலே எங்களுக்கு வணிகமயமானதில் அடிப்படையிலே உலக நாடுகளிலே பொதுவாக இருக்கின்ற மொழி ஆங்கில மொழி என்கின்றபடியினால், ஆங்கிலத்தை நாங்கள் கற்றால் மட்டுமே இந்த உலகத்திலே வாழலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம். அதற்காக அப்படியான ஒரு வாழ்வியலுக்காக நாங்கள் எங்களுடைய கலை கலாச்சாரங்களை புறக்கணித்து விட முடியாது. ஏனென்றால் எங்களுடைய பண்பாட்டுடனும் கலை கலாச்சாரத்தினுடனும் எங்களுடன் கூட பிறந்தது எங்களுடைய தாய்மொழி. அந்த மொழியை நாங்கள் விட்டுக் கொடுக்கக்கூடாது. அவ எங்களுடைய மொழிக்கு அப்பால் தான் மற்ற மொழி என்கின்ற ஒரு சிந்தனை வருகின்ற பட்சத்தில், நிச்சயமாக அது எங்களுக்கு ஒரு வெற்றியைத்தான் தரும். அது மற்றவர்கள் மத்தியில் எங்களுடைய மொழியினுடைய பிரதிபலிப்பை, அல்லது எங்களுடைய மொழியினுடைய மகத்துவத்தை எடுத்துக்காட்டும். எங்களுடைய தாய்மொழி தமிழ் மொழி, செம்மொழி என்று சொல்கிறார்கள். எவ்வளோ காலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மொழியினுடைய அந்த செம்மொழியினுடைய தன்மை, அந்த தன்மையை நாங்கள் இன்னும் நிலை காத்து வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய மொழியிலே மற்ற விடயங்களிலே வந்து, அல்லது வேறு நாடுகளுக்கு எங்களுடைய மொழியிலே வந்து நாங்கள் சொல்லக்கூடிய விடயங்களை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய மொழியை மற்றவர்கள் கற்பதற்கு நாங்கள் தூண்டுதலாக இருக்க வேண்டும் ஒழிய, மற்றவருடைய மொழியை நாங்கள் கற்பவர்களாக இருக்கக்கூடாது. ஆக ஒவ்வொருத்தரும் அதை சிந்திக்க வேண்டும். நாங்கள் மற்ற மொழிகளை கற்பதை விட எங்களுடைய மொழியை மற்றவர்கள் கற்பதற்கு நாங்கள் தூண்டுதலாக இருக்கின்றோம் என்றால், அது எங்களுடைய மொழி காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிறதான் விடயம். அவை இதுதான் இன்று மொழியினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது இல்லையா நலாயங்க? அதாவது மொழி என்பது ஒவ்வொருவருடைய உயிர் நாடி என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக ஒவ்வொருவருக்கும் வந்து ஒவ்வொரு மொழி தாய்மொழியாக இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய நாடி பொறுத்தவரையில்
எங்களுடைய இடங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு தமிழ்மொழி எங்களுடைய மொழியாக இருக்கிறது, சிங்களவர்களுக்கு சிங்கள மொழி. இவ்வாறு அவரவருக்குரிய மொழியை அவர்கள் தாய்மொழியாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். முதலில் நாங்கள் தாய்மொழியில் புலமையுடையவராக மாற வேண்டும். அதன் பிறகு அனைத்து மொழிகளையும் நாங்கள் கற்று வைத்திருப்பது என்பது மொழிபெயர்ப்பு விடயத்தில் எங்களுக்கு உறுதுணையாக அமையும். முதலில் தாய்மொழியில் இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் கற்று தேர்ந்திருக்க வேண்டும். குறிப்பாக இன்று பலருக்கு பல ஆங்கில மொழிகளில் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய சொற்களுக்கு தமிழ் தெரிவதில்லை. அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது. மொழிபெயர்ப்பு என்கின்ற பொழுது சில நேரங்களில் நாங்கள் ஒரு விடயத்தை ஒரு ஆங்கிலத்தில் இருக்கிற ஆக்கத்தையும் மொழிபெயர்த்து கொண்டு போகின்ற பொழுது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வசனத்திற்கு அதில் இருக்கக்கூடிய அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லுக்கு யோசிப்போம், இது என்ன தமிழர்த்தம் தமிழர் அந்தளவுக்கு வந்து நாங்கள் தமிழை மறந்து கொண்டு போகிறோம். அதாவது சில விடயங்களை நாங்கள் ஆங்கிலத்தில் கதைத்து கதைத்து, அதாவது ஆங்கிலம் என்கின்ற பொழுது அதையும் முழுவதாக கதைப்பில்லை, ஒருவர் ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தி ஆங்கிலத்தை கதைத்து கதைத்து அதற்கு இருக்கக்கூடிய அந்த தமிழ் அர்த்தம் என்பது எங்களுக்கு மறந்து விடுகிறது. இவ்வாறு நாங்கள் ஒவ்வொரு சொற்களாக மறந்து 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 தமிழ் மொழியில் ஒரு குறைவான நிலைக்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மையாக இருக்கு. அதாவது இரண்டு ஆங்கிலம் சேர்த்து கதைத்தால் தான் ஸ்டைலாக இருக்கும், அல்லது இரண்டு ஆங்கிலம் சேர்த்து கதைத்தால் தான் எங்களையும் நாலு பேர் மதிப்பார்கள் என்று சொல்லி ஒரு மாயை என்று தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாயின் நிமித்தம் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் எங்களுக்கு தெரிந்த ஆங்கில வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி என்ன செய்கிறோம், கதைக்கிறோம். அவ்வாறு கதைக்கின்ற பொழுது கதைத்துவிட்டு வந்து விடுவோம். ஆனால் ஒரு மொழிபெயர்க்கின்ற ஒரு தேவைப்பாடு இருக்கிறது, ஒரு ஆக்கம் இருக்கிறது, அந்த ஆக்கத்திலே எனக்கு தேவையான ஒரு பந்தியை எடுத்து நான் அதை மொழிபெயர்த்து எனக்கு தேவையான வடிவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பந்தியை வாசிக்கிற பொழுது ஒவ்வொரு வசனமாக வாசித்து கொண்டு செல்கின்ற பொழுது மொழிபெயர்த்து கொண்டு செல்கிறோம். அதில் ஒரு சில வசனங்களுக்கு ஒரு சில சொற்களுக்கு எங்களுக்கு தமிழ் தெரியாமல் இருக்கிறது. அப்பொழுது என்ன செய்கிறது, அந்த மொழிபெயர்க்கின்ற தன்மையும் இல்லாமல் போகிறது. என்று சொன்னால் தமிழ் தெரிந்தால்தான் நாங்கள் அதில் அழகாக மொழிபெயர்க்க முடியும், முழுவதும் அந்த வசனத்தை முடிக்க முடியும். ஒரு வசனத்தில் இருக்கக்கூடிய சொற்கோர்வைகள் தான் வசனமாக மாறுகின்றன. ஆக வந்து சொற்கோர்வைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்களுக்கும் எங்களுக்கு தமிழ் அர்த்தம் தெரிந்தால்தான் அந்த கோர்வைகளை அமைத்து நாங்கள் அதை மொழிபெயர்க்கின்ற பொழுது வசனமாக மாற்றக்கூடியதாக இருக்கும். அதில் ஒரு சொல்லுக்கு நாங்கள் தமிழ் அர்த்தத்தை தெரியாமல் இருக்கிற பொழுது அந்த வசனமும் தலைகளாக மாறுகின்ற ஒரு தன்மை இருக்கிறது. ஆகவே பாருங்கள், நாங்கள் தமிழிலேயே இவ்வளவு விடயங்களே தெரியும் இருக்கிறோம். அதை விடுத்துவிட்டு சரி எங்களுக்கு தமிழ் தெரியும் என்ற ஒரு இருமாப்பில் என்ன செய்கிறோம், ஆங்கிலத்தை கற்று புலமை தேரப்போகின்றோம் என்று சொல்லி அதிலும் அறைகுறை. உண்மைகள் அதை விடுத்து ஒரு மொழிகள் கற்று நாங்கள் நன்றாக புலமையாக இருக்கிற பொழுது நாங்கள் அதை பாவிக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாடுகளில் பாருங்கள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சிலர் வந்து அங்கே அந்தந்த நாடுகளிலே இலங்கையிலிருந்து புலமையென்று சென்றிருக்கக்கூடியவர்கள் சிறந்த மொழிபெயர்ப்பாளராக இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கிற பொழுது தமிழிலும் நல்ல புலமையாக இருப்பார்கள். அதே நேரம் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய மொழியிலும் சிறந்த ஒரு புலமையாளராக இருப்பார். அதனால் அவருக்கு இலகுவாக இருக்கும் அந்த மொழியை மொழிபெயர்த்து இவர்களுக்கு கூறுவதும், இவர்கள் கூறுகின்ற விடயத்தை மொழிபெயர்த்து அவர்களுக்கு கூறுவதும் வந்து அவர்களுக்கு இலகுவாக இருக்கிறது. ஆகவே மொழிபெயர்ப்பு என்கின்ற ஒரு விடயத்துக்கு என்ன பொதுவாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், மொழி என்பது மிக முதன்மையானதாக இருக்கு. அந்த மொழியில் இருக்கக்கூடிய அத்தனை சொற்கள், அத்தனை வசனங்கள், அத்தனை விடயங்களையும் கற்று தேர்ந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் கூற வருகிறோம். அதை விடுத்து தமிழ் மொழியில் பாதி, ஆங்கில மொழியில் பாதி, சிங்களத்தில் பாதி என்று தெரிந்து வைப்பதன் ஊடாக நாங்கள் செல்கின்ற இடங்களில் நாங்கள் அதை சமாளித்து விடக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்கின்ற பொழுது நாங்கள் எங்களுக்கு தெரிந்த ஒரு சில வசனங்களை வைத்து, குறிப்பாக நாங்கள் இங்கிருந்து ஒரு சிங்கள பிரதேசத்துக்கு செல்கின்றோம் என்றால் சிங்கள பிரதேசத்தில் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் எங்களுக்கு தெரிந்த சிங்கள ஒரு ரெண்டு மூன்று வார்த்தையை பயன்படுத்தியாவது அந்த இடத்தில் சமாளித்து விட முடியும். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த மொழிபெயர்ப்பு என்கின்ற ஒரு விடயத்துக்கு நிச்சயமாக முதலில் நாங்கள் எங்களுடைய மொழியை சரியான முறையிலே கற்று அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதன் பிறகு இன்னொரு மொழியை படிக்கிற பொழுது அந்த மொழியிலிருந்து இந்த மொழியை நாங்கள் மொழிபெயர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு மொழியினுடைய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுத்த வளவுங்கள். சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள், பிள்ளை அம்மா என்று சொன்னால் அம்மா என்று சொல்லாதே, எப்பொழுது அது ஸ்டைல் இல்லை, மம்மி என்று சொல்லு என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். உண்மையில் அம்மா என்று அழைப்பதற்கும் மம்மி என்று அழைப்பதற்கும் இவ்வளவு ஒரு வித்தியாசம் இருக்கிறது பாருங்கள். அம்மா என்று அழைப்பதில் அத்தனை பாசம் நிறையவே இருக்கிறது, மம்மி என்று அழைப்பதற்கும் அம்மா என்று அழைப்பதற்கும் இதுதான் வித்தியாசம். அதே போன்று
சில குழந்தைகள் அழகாக தமிழிலே பேசுவார்கள், சொல்லுவார்கள் பெற்றோர்கள் நீ தமிழில் பேசுவதற்கட்டும், ஆங்கிலத்தில் நன்றாக பேசினால்தான் நீ படிப்பாய் என்று நினைப்பார்கள், அல்லது நீ நல்ல கெட்டிக்காரன் என்று நினைப்பார்கள் என்று சொல்லி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். உண்மையில் அது தவறு. அந்த குழந்தை ஒரு மொழியில் அழகாக பேசுகின்றது என்றால் அதை பாராட்டுங்கள், ரசியுங்கள், அதற்கு மேலும் ஊக்கப்படுத்துங்கள். அந்த குழந்தையை அதே திசையில் வளர விடுங்கள். அதை விடுத்து அதை அத்தோடு நிறுத்தி வைத்துவிட்டு இன்னொன்றை கொண்டு வந்து புகுத்துகின்ற பொழுது அந்த குழந்தை இரண்டிலேயும் ஒரு தேர்ச்சி பெறாத நிலைமைதான் இருக்கும். ஆகவே குழந்தைகளில் இருந்து நீங்கள் அந்த மொழியினுடைய முக்கியத்துவம், அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை, அதே நேரம் அதில் இருக்கக்கூடிய ஒரு ரசனை, இவ்வாறு எல்லா விடயங்களையும் சொல்லி வளர்க்கின்ற பொழுது அங்கே குழந்தைகளும் அதற்கேற்றவாறு வளர்ந்து சமூகத்திலே ஒரு நல்ல ஒரு ஆளுமை மிக்கவர்களாக மாறுகிறார்கள் இல்லையா? உண்மையிலே மொழியின் அந்த சுவையை நாங்கள் முதலில் பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும். சிறு வயதிலிருந்து அதை ஊட்ட வேண்டும். நாங்கள் சிறு வயதில் என்று ஆனாவண்ணா என்கிற ஒரு விடயத்தை தாண்டி ஏபிசிடி 1, 2, 3 என்கின்ற ஒரு விடயத்தை தான் ஆரம்பிக்கிறோம் குழந்தைகள் பருவத்திலேயே. ஆகவே குழந்தைகள் மட்டத்திலேயே அந்த ஆரம்பிப்பு ஆரம்பிப்பதனால் பிள்ளைகள் ஆங்கில மொழியின் மோகத்தின் அப்பால் சென்று அவர்கள் தங்களுக்கு தெரிந்த அடுத்த கட்ட ரீதியிலே யோசிக்கின்ற பொழுது இன்று இணையங்களை பாவிக்க வழிபடுகிறார்கள், ஆன்லைன்களை பாவிக்க வழிபடுகிறார்கள். இப்படி தனித்தனியாக என்று செல்லிட தொலைபேசிகள் அல்லது இணையவழி சேவைகளை பெறுகின்ற பொழுது அவர்களுக்கும் ஆங்கிலம் என்பது இலகுவான மொழியாக அமைந்து விடுகிறது. அவை பெற்றோர் சொல்லிக் கொடுக்கின்ற விடயமும் வணிகமயமாக்கலான ஒரு ரீதியிலான மொழி என்கிறபடியினால் ஆங்கில மொழிகளை அவர்கள் இலகுவாக படித்துவிட விரும்புகிறார்கள், இலகுவாகவும் அது படித்துவிட முடியும் என்கிற நம்பிக்கையை கொண்டு வந்து விடுகிறார்கள். அதனால் அவர்களும் அப்படியே வளர்ந்து விடுகிறார்கள். ஆனால் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு உண்மையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு மொழியினுடைய அடையாளம் தான் அந்த இனத்தினுடைய இருப்பு. ஆகவே அந்த மொழியை நாங்கள் பேசுகின்ற காலத்தில் அந்த மொழியை இன்னொரு சமுதாயத்துக்கு அல்லது இன்னொருவர்களுக்கு நாங்கள் அதை தெரியப்படுத்தி எங்களுடைய மொழியை மகிமைப்படுத்த வேண்டி நாங்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கிற பட்சத்தில் தான் அந்த மொழிக்கான மதிப்பு கிடைக்கும் என்று பல இடங்களிலே வந்து இந்த மொழிபெயர்ப்புகளை நாங்கள் செய்கிறோம் என்றால் அந்த மொழிபெயர்ப்பினுடைய தன்மை தேவைப்படுகிறது என்றால் ஒரு மொழி இருந்தால்தானே அதற்கு மொழிபெயர்ப்பு செய்யக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் தமிழ் என்கிற மொழியை பேசுகின்ற பொழுதுதானே இன்னொரு மொழி இருக்கின்றபடியால் அதற்கு அதை எங்களுடைய மொழியில் வைத்து நாங்கள் மொழிபெயர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய அந்த மகிமையை நாங்கள் பலரும் புரிந்து கொள்வது இல்லை. எல்லாமே நாங்கள் வணிகமயமான சூழலிலே சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவை குழந்தை பிள்ளைகள், அதாவது இன்று சிறு வயதிலிருந்தே பாடசாலைகளுக்கு இருக்கின்ற பிள்ளைகளை பார்த்தால் எல்லா பிள்ளைகளும் முன்பள்ளி பருவத்திலே வந்து ஆங்கில கல்வியை கட்டாயமாக அவர்கள் ஆங்கில கல்வி தான் படிக்கும் என்கிற அபாவில் தான் பெற்றோர்கள் கொண்டு சேர்க்கிறார்கள். அதுக்கு நிச்சயம் அவர்களுக்கு நிச்சயமாக ஆங்கில மொழி அவசியம்தான், அவர்கள் கேட்க வேண்டும் தான், அதிலே ஒரு தடையும் இல்லை, தவறும் இல்லை. ஆனாலும் எங்களுக்கான ஒரு மொழி என்கிற ஒரு விடயம் இருக்கிற தமிழர்கள் என்கிற பாரம்பரியத்தில் தமிழ் மொழி என்பது தமிழர்களுக்கான அடையாளமாக இருக்கிற போது அதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு இந்த இரண்டாம் மொழியாக ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுப்பது போன்று முதல் மொழியாக மூத்த மொழி செம்மொழி என்று சொல்லுகின்ற தமிழ் மொழியினுடைய அந்த கருத்துக்களையும் அதனுடைய சுவை நயப்பய அதனுடைய சுவையை பிள்ளைகளுக்கு உணர செய்ய வேண்டும். நாங்கள் மொழியை மட்டும் காதித்தால் போதாது, ஆனாவினா மட்டும் சொல்லிக் கொடுத்தால் போதாது. அதனுடைய அந்த உச்சரிப்பு விதங்கள், அந்த பிள்ளைகள் அந்த உச்சரிப்பை பயன்படுத்துகின்ற விதங்கள், மொழியில் உள்ள அந்த சுவைத்தன்மை எப்படி, உவமானம் உவமேயம் என்றெல்லாம் சொல்லுகிறோம், எழுவாய் பயனிலே அடமொழின்னு சொல்லி பல விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அந்த மொழியினுடைய அந்த தேடுதல் அவர்களுக்கும் ஆரம்பிக்க தொடங்கும். மொழியை விரும்பி கேட்க வேண்டும் என்ற அவா வரும். மொழியினுடைய ஒரு விருப்பம், அதாவது மொழி மேல் நாங்கள் ஒரு பற்று வைத்து விட்டோமாக இருந்தால் நாங்கள் பல விடயங்களை தேடி கேட்க ஆரம்பிப்போம், பல விடயங்களை அறிவதற்கு என்ன சொல்வோம் அங்கலாய்க்கப்படுவோம். ஏனென்றால் செம்மொழி என்று சொல்கின்ற பொழுது அந்த மொழியினுடைய இருப்பிடங்கள், அந்த மொழி எங்கு உதயமானது, அந்த மொழியினுடைய விடயங்களை பற்றி இன்று பலர் அருங்காட்சியகங்களிலே தேடிக்கொண்டிருக்கிறார்களாம். அது எங்கே எப்படி எங்கே பாவிக்கப்பட்டது, எங்கே அது எழுதப்பட்டிருக்கிறது, இந்த அடையாளங்கள் தமிழர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் என்ன என்கிற விடயங்கள் இந்த ஆராய்ச்சியாளர்களால் தீவிரமாக ஆராயப்படுகிறது. ஏனென்றால் மூத்த மொழி என்று தமிழ் மொழியை சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக. அப்படி எல்லாவற்றையும் கடந்த ஒரு சிறந்த மொழியாக எங்களுடைய மொழி இருக்கின்ற பொழுது அந்த மொழியினுடைய தன்மையை நாங்கள் உணராமல் நாங்கள் இன்னொரு மொழியினுடைய பக்கம் ஈர்க்கப்படுவது என்பது மிகவும் ஒரு என்ன சொல்வது கவலைக்குரிய ஒரு விடயமாக இன்றைய சமுதாயத்தில் இருக்கிறது. எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் எங்களுடைய மொழியினுடைய அடையாளத்தை விட்டுவிட்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதை அவர்கள் மறந்துவிடக்கூடாத ஒரு நிலைப்பாடை நாங்கள் கொண்டு வரோம். இன்று பலரும் பார்க்கின்ற பொழுது பேசுகின்ற விடயம் தமிழ் மொழியில் நாங்கள் உட்படத்தான் கதைக்கின்ற விடயம் தங்கிலீஷாக தான் இருக்கிறது பலருடைய கதைப்பு. அதாவது ஆங்கிலத்தையும் தமிழையும் சேர்ந்து தான் நாங்கள் கதைக்கிறோம். அது இன்று வருகின்ற நாடக தொடர்களாக இருக்கட்டும் அல்லது திரைக்கதை வசனங்களாக இருக்கட்டும் திரைப்படங்களாக இருக்கட்டும் எல்லாவற்றிலுமே இந்த கலப்படம் என்ற ஒரு விடயம் வந்துவிட்டது. அதனால் ஒட்டுமொத்தமாகவே இந்த தங்கிலீஷ் இன்னும் மாறி தனித்துவமாக வந்துவிடுமோ என்கின்றபடியினால் இப்பொழுதே நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு என்ன சொல்வது பிள்ளைகளை தெளிவூட்டக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மொழிப்பற்று என்கின்ற ஒரு விடயம் இருக்கும் வரை தான் எங்களுடைய மனதிலே இனப்பற்று என்கின்ற ஒரு விடயம் இருக்கும். ஏனென்றால் எங்களுடைய கலை கலாச்சாரத்தை நாங்கள் கட்டி பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கும்.
குழந்தைகளுக்கு இப்பொழுதே சிறு வயதிலிருந்து அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். உங்களுடைய மொழியிலே நீங்கள் செல்வாக்கு செலுத்த வேண்டும். பெற்றோர்கள் முடிந்தவரை ஆங்கில கல்வி கொடுக்கும் அந்த ஊக்கத்தை தமிழ் மொழிக்கும் கொடுங்கள். இரண்டுக்கும் கொடுப்பதில் தவறே இல்லை. தமிழ் மொழிக்கு ஒட்டுமொத்தமாக கொடுத்து விட்டு அவர்கள் என்னத்தை சாதிக்க போகிறார்கள் அல்லது ஒரு ஆசிரியராக தமிழ் ஆசிரியராக போகிறார் என்றெல்லாம் பலரும் பல கோணத்திலே கேள்வி கேட்கலாம். இன்று எல்லா இடங்களிலுமே ஆங்கில மொழி தானே வியாபித்திருக்கிறது. பல்கலைக்கழகம் போனால் ஆங்கில மொழி கட்டாயம், ஒரு வேலை என்று போனால் ஆங்கிலம் கட்டாயம்ங்கிற போது இதற்கேன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் படிக்க வேண்டும்ங்கிற கேள்வி உங்களிடம் எழலாம். இருந்தாலும் எங்களுடைய அந்த தனித்துவமான அடையாளத்தை பேணுவதற்கு இந்த மொழி தான் மிக அவசியம் என்பதைத்தான் நாங்கள் சொல்ல வருகிறோம். அது முடிந்தவரை தமிழ் மொழியினுடைய அந்த தொன்மை சிறப்புகளை பேண வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போன்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள் என்னிடம் அன்புடன் புனந்து சேர்ந்த மற்றும் நாராயணி சேர்ந்தோரன் நன்றி.